வணக்கம் பாலகீதத்தின் சொல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி போட்ட கதையை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு மீண்டும் இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு வந்து நேர்மைக்கு கிடைத்த பரிசு. நம்ம எப்போவும் நேர்மையாக நடந்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கு பிரதிபலம் கிடைக்கும், அதாவது பரிசு கிடைக்கும், நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கதை, ஒரு நீதி கதை. ஓகே ஓகே. ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரர் இருந்தார், பண்ணையார். அவர்கிட்ட 100 ஆடு இருந்தது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆட்டு இடையனை கூப்பிட்டு, இந்தப்பா இந்த 100 ஆடையும் போய் மேய்ச்சிட்டு வரணும், அதை வெளியே கூப்பிட்டு போய் அதை மேய்ச்சல் நிலத்துக்கு கூப்பிட்டு போய் நல்லா சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் அதை எல்லாத்தையும் கொண்டாந்து வீட்டில் விட்டுறணும். செய்வியா? செய்கிறதுக்கு உனக்கு இந்தா இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆட்டு இடையனை பயன்படுத்திக்குவார். அந்த ஆட்டு இடையனை என்ன பண்ணுவார், டெய்லி இந்த 100 ஆடுகளையும் அங்கேருந்து பற்றிக்கிட்டு போய் கூட்டிகிட்டு போவார், வரிசையாக கூப்பிட்டு போவார். ஒன்று பின்னாடி ஒன்று போகும், போய் கொஞ்சம் தூரம் போய் தள்ளி ஒரு ஊரில் வந்து மேய்ச்சல் நல்லா இருக்கும், அங்கே கொண்டு இந்த ஆடெல்லாம் விட்டுருவார், காலையில் விட்டுருவார். அந்த ஆடெல்லாம் இஷ்டத்துக்கு அங்கே உள்ள புல்லுகளெல்லாம் சாப்பிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆனவுடனே இவர் என்ன பண்ணுவார், இந்த 100 ஆடையும் கூட்டிகிட்டு இங்கே வீட்டுக்கு கொண்டாந்து அந்த முளைகிட்ட கொடுத்துருவார், பண்ணையார்கிட்ட. இப்படி டெய்லி நடந்துக்கிட்டு இருந்தது. இப்படி இருக்கப்போ ஒரு நாளைக்கு இந்த ஆட்டு இடையன் நான் ஒரு ஆடும் ஓட்டிகிட்டு போகிறத பார்த்தா ஒருத்தர் என்ன பண்ணார், ஏன்பா இந்த 100 ஆடு ஓட்டிகிட்டு போறியே, இந்த 1 ஆடை ரொம்ப குழு குழுன்னு இருக்கு, இந்த ஆடை எனக்கு கொடுத்துற, நீ எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த ஆட்டு இடையன் என்ன சொன்னார், ஆடு மேய்க்கிறவர், ஐயோ அது எப்படிங்க, இது எங்கள் முதலாளியோடது, எங்கள் பண்ணையாரோடது, 100 ஆடு அவர் என்கிட்ட அனுப்பியிருக்காரு, என்னை நம்பி அனுப்பிச்சிருக்காரு, நான் துரோகம் செய்யலாமா, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும். உடனே அந்த ஆடு விலக்கி கேட்டார்ல, அவர் என்ன சொன்னாரா, ஏன் தம்பி 100 ஆடு அவர் உட்காந்து எண்ணிக்கிட்டா இருக்கப்படுறது, அவரோ பண்ணையார், நிறைய சொத்து இருக்கு, பணம் இருக்கு, அவருக்கு 1 ஆடு குறைஞ்சா தெரியவா போகுது, அதனால் நீ என்கிட்ட கொடுத்துரு, நீ எவ்வளோ காசு கேட்டாலும் நான் உனக்கு தரேன், எனக்கு அந்த ஆடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யார் பார்க்க போகிறான் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவர் என்ன சொன்னாராம், யார் பார்க்குறா பார்க்கலங்கிறது வந்து ஒரு கருத்தே இல்லைங்க, என் மனசாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி எல்லாருக்கும் மேலே கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவரும் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் நல்லது செஞ்சால் கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார், நான் நேர்மையாக நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக எனக்கு பரிசு கொடுப்பாரு, அது இறைவனுடைய கருணை, அதனால் நான் வந்து இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், என் முதலாளிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், அதனால் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி மறுத்துருவானான். இதை என்ன பண்ணுவார், அந்த ஆடு வாங்க வந்தாலும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார், அதை அப்படியே அவருடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் போட்டு விட்ருவார், அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிடுவார், அந்த அவங்க பேசினாங்க இல்லையா அந்த ஆடியோவை, அந்த ஆடியோவை அனுப்பி விட்டோடனே அது என்ன பண்ணுவோம், அப்படியே எல்லார்ட்டையும் போய் ஊர் பூரா பரவிடும், பரவிட்டு கடைசியில் அது என்னாகும், இந்த பண்ணையாருக்கு வந்து சேரும். பண்ணையாரோ அந்த ஆடியோவை போட்டு கேட்டோன்னே, ஆஹா இது நம்ம ஆடு மேய்க்கிறவன் குரல் மாதிரி இருக்க, நம்ம ஆட்டு இடையன் குரல் மாதிரி இருக்க, எவ்வளோ ஒரு நியாயமாக இருந்திருக்கான், எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கான், என்னை ஏமாற்றணும்னு அவன் நினைக்கவே இல்லை, மனசளவு கூட நினைக்கலை, எவ்வளவோ மற்றவங்களாம் அவரை மாற்ற முயற்சி செஞ்சால் கூட அவன் அதை பற்றி கவலைப்படாமல் நேர்மையாக இருந்திருக்கான், கண்டிப்பாக நம்ம அவனை பாராட்டணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஆட்டு இடையன் சாயந்தரம் ஆடெல்லாம் ஓட்டிட்டு இருந்தவுடனே அவனை கூப்பிட்டு, நான் உன்னுடைய நேர்மையே பாராட்டுறேன், இந்தா உனக்கு இந்த பரிசு வச்சுக்கோ, இந்த பணமும் வச்சுக்கோ, இன்னையிலேருந்து என் வீட்டில் நீ வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வீட்டில் வேலை போட்டு கொடுத்துருவாரு. அதனால் என்ன ஆகுது, அந்த ஆட்டு இடையனுக்கு அவன் நேர்மையாக நடந்துக்கிட்டதுனால பணமும் பரிசும் அந்த முதலாளியோட நம்பிக்கையும் கிடச்சிது. அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது, யார் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காரு அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கணும், நம்ம மனசாட்சிக்கு நம்ம பயந்து நடக்கணும். ஓகேயா, செய்வீங்களா? எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்களாம் செய்வீங்கன்னு, ஏன்னா நீங்களாம் பாலகீதத்தோட செல்ல குழந்தைகள் இல்லையா. ஓகேயா? ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இந்த கதையை பற்றி கருத்துக்கள்லாம் நீங்கள் அனுப்பணும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லணும். ஓகே, மீண்டும் ஒரு கட்டு கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்தன்னல் பாலகிருஷ்ணன் ஒன்று. நன்றி, வணக்கம், பாய்.